ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே மேஷல் மசில் அண்ட் மேஜிக் சீசன் 1 எபிசோட் 10. அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம், நம்ம வித் அண்ட் ஐபிஎஸ் இவங்க ரெண்டு பேருமே நம்ம மேஷ் அண்ட் லேஷ் இவங்க கையில் தோற்றுருப்பாங்க. இங்கே தான் போன எபிசோடையே முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோடில் நம்ம டாட் அண்ட் ஃபினி இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் நடக்கிறது தான் காட்டுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஒரு பர்சனை தான் காட்டுறாங்க, அவனும் அந்த டோரை தோந்து இந்த ஏரியாவுக்கு வந்து நிற்கான். இவனுக்கு ஹெட்மாஸ்டர் தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இதனால தான் இவனும் அவங்க எல்லாருமே தேடி வரான். இவனும் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்து இவனோட மேஜிக் யூஸ் பண்ணுறான், இதனால அந்த டோரும் திறக்குது. நெக்ஸ்ட் சீனில் அதே பேட்டில் ஃபீல்டை காட்டுறாங்க, அங்கே இருக்க தோப்பிப்பட்ட பர்சனும் அந்த பொண்ணை பார்த்து சொல்கிறான், இந்த சண்டையை நீ பார்த்துக்கோ, நான் வந்து இந்த ஏரியா விட்டு இப்போ கிளம்ப போகிறேன் இப்படின்னு சொல்லி அவனும் போகிறான். அவன் போனதுக்கப்புறம் இந்த பொண்ணும் அவளை பற்றி இன்ட்ரடக்ஷன் தரா, நான் தான் லவ், என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா. இதை கேட்ட அவங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க, ஹேய் என்ன சொல்கிற, நீ யாருன்னு கூட தெரியாது, நீ வந்து திடீர்னு இப்படி சொல்கிற. அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு, ஹே நான் க்யூட்டாக தானே இருக்கேன் இப்படின்னு அவளை சொல்ல சொல்கிறான். இவளும் இப்படி ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல சொல்கிறனால நம்ம டாக்டர் சொல்கிறான், ஹே உன்ன மாதிரி பொண்ணுங்களை தான் எனக்கு பிடிக்கும், ஆனால் என்னை மன்னிச்சிரு, ஏன்னா ஃப்யூச்சரில் எனக்கும் லெமனுக்கும் தான் கல்யாணம் ஆக போகுது. இதை கேட்ட இந்த பொண்ணும், ஹேய் அப்போனா என்னை விரும்பலையா நீ இப்படின்னு இவ்வளோ சொல்கிறான். இதை கேட்ட இந்த பொண்ணும், அப்போனா என்ன நீ விரும்பலையா, என்னோட அந்த பொண்ணை நீ நிறையவே விரும்புறியா என்ன. இதை கேட்ட அவனும், ஆமாம் நாங்கள் ரெண்டு பேருமே ஃப்யூச்சரில் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். இதை கேட்ட அந்த பொண்ணும், அப்போனா நீ வந்து சாவ போகிற. இவளும் இப்படி சொல்லிட்டு இவளோட மேஜிக் யூஸ் பண்ணுறா, இதனாலேயே நம்ம டாட்டும் அவனோட ஃபயர் பால் மேஜிக் யூஸ் பண்ணி அதை தத்துறான். இப்போ தான் இவனுக்கு ரியலைஸ் ஆகுது நம்ம லவ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்னு. ஏன்னா இந்த பொண்ணு ஒரு டபுள் லைனர், இதனால தான் இவன் பவர்ஃபுல்லாக இருக்கான். நம்ம லவ்வும் சொல்கிறா, ஹே நீ வந்து எல்லா பொண்ணுங்க கையிலையும் போய் க்யூட்டாக இருக்கணும்னு சொல்லணும், ஏன்னா எல்லா பொண்ணுங்களும் ஒரு பிரின்சஸ் தான், அவங்க கையில் நீ எப்பயுமே க்யூட்டாக இருக்க க்யூட்டாக இருக்குன்னு நீ சொல்லி ஆகணும். அப்படியே நீ அந்த பொண்ணுக்கு சர்வம் பண்ணி ஆகணும், அப்படி உன்னால் சர்வ் பண்ண முடியலையா நீ வந்து செத்து போயிடு. இதை கேட்ட நம்ம டாட்டும், என்னப்பா இந்த பொண்ணு வந்து ஏதோ ஒன்று புலம்பின் இருக்கு இப்படின்னு அவனும் சொல்கிறான். நம்ம லவ்வும் கேட்குறா, ஹே நான் கடைசியாக ஒரு வாட்டி சொல்கிறேன், என்னை வந்து நீ விரும்புறியா இல்லையா. நம்ம டாட்டும் திரும்பவும் அதே தான் சொல்கிறான், நான் வந்து கல்யாணம் பண்ணால் நம்ம லெமனை தான் பண்ணுவேன், ஏன்னா அவள் தான் என்னோடய ஃபியூச்சர் ட்ரீம் கேர்ள். இதை கேட்ட நம்ம லவ்வும் அவளோட மேஜிக்கால் நம்ம டாட்டை அங்கேயே தள்ளி விட்டுடுறான். அவளும் தள்ளி விட்டு சொல்கிறா, என் டேடி வந்து ஆல்ரெடி என் கையில் சொல்லியிருக்காரு, நீ யாரை வேணால் கில் பண்ணலாம், ஏன்னா யாரெல்லாம் உன்னை சேரிஸ் பண்ணலையோ அவங்கள நீ தாராளமாக கில் பண்ணலாம் இப்படின்னு இவங்க டேடி சொல்லியிருக்காங்களாம். இதுக்கு தான் பொண்ணை ரொம்ப செல்ல கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, செல்ல கொடுத்தா இப்படி தான் ஆகும். சரி அதெல்லாம் இதுக்கு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். செரிஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு சொல்கிறது எல்லாமே கேட்கணும், அதுதான் செரிஸ் இல்லையா, அவங்க விரும்பணும் அதுதான். சரி அதெல்லாம் இதுக்கு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நம்ம லேஷும் எழுந்துட்டு, ஹேய் உங்கள் அப்பா தானே இதை சொன்னார், அவர் கையிலே போய் சொல்லு. இதை கேட்ட நம்ம டாட்டும், உங்கள் அப்பா சொன்னால் நான் வந்து அதை கேட்டவனுமா இப்படின்னு சொல்லி அவனோட எக்ஸ்ப்ரெஷன் பவரை யூஸ் பண்ணுறான். இதை பார்த்த நம்ம லாவும், நான் சொல்கிறது உனக்கு புரியலையா, என் பவர் முன்னாடி உன் பவர்லாம் கால் தூசு, அதான் சொல்கிறேன் உன்னால் ஜெயிக்க முடியாது. இப்படி இவ்வளோ சொல்ல இருக்கும்போது அங்கேயே அந்த எக்ஸ்ப்ளோஷனும் ஆகுது, இதனால் அங்கே ஒரு புகை மட்டுமே உருவாயுது. இதுதான் சான்ஸ் நம்ம டாட்டும் அந்த மதுரை கொலை எடுக்கலான்னு வருவான். நம்ம லவ்க்கும் அவன் வரது தெரிஞ்சது இதனாலே இவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணுறான். இதனால் நம்ம டாட்டுக்கு பயங்கரமான சேதம் ஏற்பது, அவனோட ஹெட்பேண்டும் கைண்டி விழுந்தது. இதை பார்த்த நம்ம லவ்வும், ஏய் நான் தான் உங்களுக்கு சொன்னல நீ வந்து வீக்கான ஒரு பையன்தான், நான் வந்து ஒன்னொரு ஒரு விஷயம் சொல்லிட்டா, எங்கள் மேஜியோலோபிஸில் ஃபோர்த்து ஃபேங்குன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் நினச்சா யாரை வேணாலும் அவனோட பவரால் கல்லாக மாற்ற முடியும், அந்த மாதிரி எபிலிட்டி இருக்கு அவனுக்கு. அந்த ஃபோர்த்து ஃபேங்க்கு இப்போ யார் எதிரின்னு தெரியுமா, அந்தர் கிரவுண்ட் கேட்டை யார் தந்தா, அந்த மேட்ச் தானே, அவன் தான் இப்போ எதிரி. இப்போ நீ ஒண்டி என்ன 30 நிமிஷத்தில் தோக்கடிக்கலன்னு வச்சுக்கேன், அவன் போய் நம்ம மேஷை கல்லாக மாற்றிடுவான், இதனால் அவன் எப்பயுமே ஒரு கல்லாலான ஸ்டாச்சுவாகவே இருப்பான். ஆனால் என்ன பண்ணுறது, உங்களால் என்னை தோக்கடிக்க முடியாது, ஏன்னா நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கு. இப்படி அவளும் சொல்லிட்டு அவளோட மேஜிக் யூஸ் பண்ணுறா, அவளோட டொனேட்டோ கேஜ்னு சொல்கிறா, இதனால் அங்கே ஒரு டொனேட்டோவும் உருவாகுது, இதுலேயும் நம்ம டாட்டு மாட்டிக்கிறான். இதை பார்த்து நம்ம லவ்வும் சொல்கிறா, இந்த டொனேட்டோவில் இது வரைக்கும் யாரெல்லாம் மாட்டிருக்காங்களோ அவங்களால வெளியே வர முடியல, ஏன்னா இதுலேருந்து வெளில வருது இம்பாசிபிள். இப்படி அவளும் சொல்லிட்டு நம்ம மேஷை பற்றி தப்பு தப்பாக சொல்ல ஆரம்பிக்கிறான், ஏன்னா ஏபிள் முன்னாடி அவனால் நிற்கவே முடியாது, ஏபிளோட ஸ்பீடு அவ்வளோ இருக்கும் இப்படின்னு அவ்வளோ சொல்கிறான். ஆனால் உண்மை இவளுக்கு தெரியாது, போன எபிசோட்லேயே நம்ம மேஷ் தோக்கடிச்சிட்டான்னு. இவளும் சொல்கிறா, ஹே நீயும் அந்த மேஷ் மாதிரி தான், இப்போ என் கையில் அடி வாங்கி சாவ போகிறேன். இந்த சைடு நம்ம டாட்டை தான் காட்டுறாங்க, அவனால் மூவ் கூட பண்ண முடில, அவனுக்கு ரொம்பவே வலிக்குது, இதனாலேயே அவனும் சொல்கிறான், என்னால் தாங்க முடில, எனக்கு எல்லா இடமும் வலிக்குது. அவனும் நம்ம லவ் சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான், இந்த மாதிரி இதுலேருந்து யாராலேயும் தப்பிக்க முடியாது, அப்போ என்னாலே தப்பிக்க முடியாது, ஏன்னா நான் அவளோட ரொம்பவே வீக்கு. இவனும் இப்படி சொல்லிட்டு இவனோட பாஸ்ட்டை யோசிச்சு பார்க்குறான். அந்த பாஸ்ட்டில் இவனும் ஒரு சின்ன பையனாக இருக்கான், இவன் கையில் ஒரு தொடப்பமும் இருக்குது, அதுவும் ஒரு புது தொடப்பம், அங்கேயே சில பசங்களும் இருக்காங்க, அதுலேருந்து ஒரு பையனை வந்துட்டு, ஏய் அது புது தொடப்பம் தானே எனக்கு தான் அப்படின்னு இவனும் பிடிங்கிறான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க இவனும் கமன் தான் இருக்கான். திடீர்னு அங்கே ஒரு பிளாஸ்டோ நடக்குது, பார்த்தா நம்ம டாட்டோட சிஸ்டர் தான், அவளும் கிட்ட வந்துட்டு அவளும் அந்த தொடப்பத்தை அந்த பசங்கள்லேருந்து பிடுங்கி இவன் கையில் தரான். இவளும் அந்த தொடப்பத்தை தந்துட்டு, ஹேய் நீ எதுக்கு அவங்களுக்கு தந்த, நீ வாங்க மாட்டியா, ஏன் சண்டை கூட போட மாட்டியா. இதை கேட்ட நம்ம டாட்டும், இப்போ நான் சண்டை போட்டால் சண்டை தான் பெருசாகும், அதனால தான் நான் கம்முனேன். இதை கேட்ட அவங்க அக்காவும், ஹே எதுக்குடா நீ ஈஸியாக கிவ் அப் பண்ணுற, இதே மாதிரி இருந்தனா நீ வேலைக்கு ஆக மாட்டேன், ஏன்னா உனக்கு எதிர்காலத்தில் நல்ல ஃப்ரெண்டெல்லாம் கிடைப்பாங்க, அவங்க இருக்கும்போது நீ இந்த மாதிரி கிவ் அப் பண்ணக்கூடாது. என்னது நல்ல ஃப்ரெண்டா அப்படின்னா. இதை கேட்ட அவங்க அக்காவும், ஆமாம் நல்ல ஃப்ரெண்டுனா,
உனக்கு எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் அவன் முன்னாடி வருவான், உன்ன யாராச்சும் கேள்வி பண்ணா அவன் வந்து எதிர்த்து கேட்பான், அதுதான் நல்ல ஃப்ரெண்டு. இதெல்லாம் இவன் யோசிச்சு பாக்குறான். இப்போதான் இவனுக்கு அந்த விஷயமே நம்புவது. இவனும் நம்ம சில்வா கூட சண்டை போடும்போது அந்த பொண்ணும் நம்ம சில்வாவும் பயங்கரமா இவனை கலாச்சிருப்பாங்க, அப்போதான் நம்ம மேஷ் இவனுக்காக முன்னாடி வருவான். இதெல்லாம் இவனும் யோசிச்சு பாக்குறான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவனும் மேஷ் வந்து அன்னைக்கு எனக்காக கோபமான இந்த லவ் வந்து மேஷை பயங்கரமா கலாய்க்குது, நான் வந்து விட மாட்டேன் இப்படின்னு சொல்றான். இந்த சைடு அந்த லவ் தான் காட்டுறாங்க, அதுவும் நம்ம ஃபின் கையில போகுது. இவனும் இப்படி வந்து நடக்கும்போது திடீர்னு யாரும் மேஜிக் யூஸ் பண்றாங்க, பார்த்தா நம்ம டாட்டு தான். அவனும் அந்த துணையடவை விட்டு வெளில வந்துட்டு அவனும் செம்ம கோவத்தில் இருக்கான். இவனோட மூஞ்சில் ஒரு ரெட் கலர் மார்க்கும் இருக்கு. இதை பார்த்து நம்ம லவ்வும் இவன் எப்படி அந்த துணையடவை விட்டு வெளில வந்தான், இவனுக்கு எப்படி இந்த பவர் வந்தது இப்படின்னு இவ்வளோ யோசனை இருக்கா. இவளும் யோசிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி இவனை விடக்கூடாது இப்படின்னு இவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணுறா. இருந்தாலும் நம்ம டாட்டு அந்த எக்ஸ்ப்ளோஷன் மேஜிக் வச்சு ஈஸியாகவே அதை தத்துறான். இப்போ தான் நம்ம லவ்வே அந்த சிம்பிளை நோட்டீஸ் பண்ணுறான். இப்போ தான் இவளுக்கே ஞாபகம் வருது, இந்த மாதிரி இந்த சிம்பிளை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், சின்ன வயசில் நிறையவே எனக்கு இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த சிம்பிள் எப்போ தெரியுமா இவங்களுக்கு வரும், இவங்களோட எமோஷன் இவங்க கட்டுப்பாடை மீறி போனால் தான் இந்த சிம்பிள் வரும். இந்த சிம்பிள் அவங்க முகத்தில் வந்துச்சுன்னா அவங்களோட மேஜிக்கல் பவர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த சிம்பிளை ஈரா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம டாட்டும் அங்கேருந்தே சொல்கிறான், ஏய் நீ என் ஃப்ரெண்டை பற்றி தப்பாக சொல்லிட்டேன், இதுக்காக இப்போ உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது இப்படின்னு நம்ம டாட்டும் அவனோட பவரை யூஸ் பண்ணுறான். அங்கே பார்த்தா ஃபுல்லாகவே புக மூட்டமே இது, பார்த்தா நம்ம லவ்க்கு எதுவுமே ஆகலை. இப்போ தான் நம்ம டாட்டே சொல்கிறான், நான் வந்து வேணுன்ட்டே தான் உன் மேலே அட்டாக் பண்ணல, ஏன்னா எனக்கு பொண்ணுங்க மேலே அட்டாக் பண்ணுறது பிடிக்காது, அதனால தான் சொல்கிறேன், என்னோட மைண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளே நீ இங்கேருந்து போயிடு, இல்லைன்னா அவ்வளோதான், அந்த ஃபோர்த்து ஃபேங்க என் நண்பன் மேலே கையை கூட வைக்க விட மாட்டேன் இப்படின்னு இவனும் சொல்கிறான். இதை கேட்ட நம்ம லவ்வும் சரி நான் இங்கேருந்து போகிறேன் இப்படின்னு அவ்வளோ சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஃபின்னை தான் காட்டுறாங்க, அவனும் பயங்கரமாக ஆச்சரியமாயிடுவான், ஏன்னா ஃபிஃப்த்து ஃபேங்கே இவன் தோக்கடிச்சிட்டானா அப்படின்னு இவனும் ஆச்சரியமாக இருக்கான். பின்னாடி பார்த்தா ஏதோ ஒரு கிரியேச்சர் இவனை முழுங்கலான்னு வந்து இதை பார்த்தா நம்ம டாட்டும் நம்ம ஃபின்னை காப்பாற்றிடுறான். இருந்தாலும் இவனுக்கு அடிப்படுது. நம்ம ஃபின்னும் கிட்ட வந்துட்டு சாரி டாட் என்னால் தான் இப்படி ஆச்சு இப்படின்னு இவனும் சொல்கிறான். இப்போ தான் நம்மளுக்கே புரியுது இந்த கிரியேச்சர் யாருன்னு, அந்த தொப்பி போட்டுன்னு ஒருத்தன் தான் இல்லை அவன் தான், அவனும் திரும்பவும் வந்துட்டு ஏ லவ் உன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்திருமா, நீ இவங்க ரெண்டு பேரை தோக்கடிப்பேன்னு, ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இதை கேட்ட நம்ம லவ்வும் ஒரு தப்பு நந்திச்சு அதனால தான் நான் இப்படி பண்ணேன். இதை கேட்ட அந்த தொப்பி போட்டோன்னு ரொம்பவே கோவமாயிடுறான். இதனாலேயே அந்த இடத்துல ஃபுல்லாகவே அந்த கிரியேச்சராக மாற்றிடுறான். இந்த சைடு நம்ம டாட்டை தான் கட்டுறாங்க, அவனும் ரொம்பவே டயர்டாக இருக்கான், ஏன்னா அவனோட பவர் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கான். இந்த சைடு லவ் தான் கட்டுறாங்க, அவளும் சைட்லேருந்து யோசனை இருக்கான், இந்த மாதிரி ஃபோர்த்து ஃபேங்க இவங்களால தோக்கடிக்க முடியாது, என்னதான் அவன் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவன் மேஜர் லுப்பிஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டான், அந்த மீலோ முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே கால் தோசு, அதாங்க ஃபோர்த்து ஃபேங்க தான், அவனோட பேர் மீலோ. இவனும் அவனோட பவரை வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணிருக்கான். திடீர்னு அவனை நோக்கி ஏதோ ஒரு கத்தி வருது, பார்த்தா இவன் மேலே அட்டாக் ஆயிடுது. இவனும் அங்கேயே பார்த்துக்கிறான், இவனும் எழுந்து பார்க்குறான், யார் அது அப்படின்னு பார்த்தா அதே பர்சன், இவனை தான் நம்ம எபிசோடில் பார்த்துருப்போம். இவனோட பேர் ரே நேமஸ், இவன் தான் டிவைன் மிஷினரியை அடைஞ்சிருக்கான். இவனும் அவனை பார்த்து ரொம்பவே பயந்து நிற்பான். இவனும் நம்ம ரேன் கையில் பேசலான்னு ட்ரை பண்ணுவான், ஆனால் நம்மளுக்கு இப்போ தான் புரியுது இவன் வந்து பேசுகிற மாதிரி நச்சு நிற்கான். இதான் சான்ஸ், அவனும் அவனோட கிரியேச்சரை வச்சு அட்டாக் பண்ணுறான். நம்ம ரேனும் அந்த கத்தியை வச்சு ஈஸியாகவே அந்த கிரியேச்சரை உடச்சி போட்டுடுறான். இவனும் அந்த கத்தியை வச்சுன்னு சொல்கிறான், ஏ குப்பை நீ வந்து என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத இப்படி சொல்லிட்டு இவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணுறான். பார்த்தா அங்கே மொத்தமாக ஸ்வாடாக இருக்குது, இந்த ஸ்வாடும் நம்ம நீலோ மேலே அட்டாக் பண்ணுது. இதை பார்த்த நம்ம டாட்டும் இதுதான் டிவைன் மிஷினரியோட பவரா இப்படின்னு இவனும் சொல்கிறான். நம்ம மீலோவை தான் காட்டுறாங்க, அந்த கத்தினால இவனுக்கு பயங்கரமாக அடிபட்டு நீங்க இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க. இதை பார்த்து நம்ம ஃபின்னும் ஹே அண்ணா நீ என்ன பண்ணுற, இப்போ தான் நம்மளுக்கே தெரியுது நம்ம டிவைன் மிஷினரி அதாவது நம்ம ரேன் நம்ம ஃபின்னு அவனோட தம்பி இப்போ தான் இதை ரிவீலே பண்ணுறாங்க. நம்ம ரேனும் சொல்கிறான், எனக்கு வந்து ஹெட் கையிலேருந்து மெசேஜ் வந்தது, இந்த மாதிரி இன்னும் செஞ்சிடும், இவங்களோட ஆளுங்க இங்கே தான் ஒழிஞ்சின்னு இருக்காங்க, அவங்களோட பவரை கம்ப்ரஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், இதனால நான் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி ஆகணும் இப்படின்னு எனக்கு ஆர்டர் வந்தது, அதனால தான் நான் இங்கே வந்தேன். நம்ம ரேனும் இப்படி பேசின்னு இருக்கும்போது அவனுக்கு பயங்கரமான ப்ரெஷர்லாம் ஃபீல் ஆகுது. அப்போ தான் அவனை சைடில் பார்க்குறான், பார்த்தா நம்ம மேஷ் தான், அவனும் க்ரீம் பஃபர் ஷாப்னு வந்து நிற்கான். இவனும் நம்ம மேஷை பார்க்குறான், நம்ம மேஷை பார்த்தா அவனுக்குள்ள மேஜிக்கே இல்லாத மாதிரி தான் தெரியுது. இவனும் அவன் மேலே டவுட் ஆகுறான், இந்த மாதிரி இவன் தான் அந்த ப்ரெஷர் எல்லாம் உருவாக்குறானா அப்படின்னு. இதனாலே இவனும் கிட்ட வந்துட்டு ஹேய் எனக்கு வந்து உன் மேலே டவுட்டாக இருக்குது, அதனால நான் இந்த ஸ்பைடர் வச்சு உன்னோட மேஜிக் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண போகிறேன், ஏன்னா நீ ஸ்டூடெண்ட்டாக இல்லை வேறு யாராச்சும்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. அந்த ஸ்பைடரும் சொல்லுது, நான் வந்து எல்லாரையும் மெஷர் பண்ணுவேன், அவங்களோட மேஜிக் லெவல் வந்து நார்மலாக இருந்தால் நான் வந்து விட்டுருவேன் அப்படி, நான் உன்னையும் மெஷர் பண்ணுவேன், உன்னோட மேஜிக் லெவலும் நார்மலாக இருந்ததுன்னா என்னோட மாஸ்டர் ரெயின் உன்னை வந்து விட்டுருவாரு. இதை கேட்ட நம்ம மேஷும் எனக்கு வந்து அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்படின்னு சொல்கிறான். இதனாலேயே நம்ம ரெயினும் அவனோட கத்தியை தூக்கி அடிக்கிறான். நம்ம மேஷும் அவனோட ரெண்டு வரல அதை நித்திடுறான். இதை பார்த்தா அந்த ஸ்பைடரும் ரொம்பவே ஷாக் ஆகிது, யார் யா நீ, உனக்குள்ளே மேஜிக்கே இல்லை அப்படின்னு அதுவும் சொல்லுது.
இதெல்லாம் பார்த்த நம்ம ரேனுக்கு இப்போ தான் டவுட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதனாலே அவனோட கத்தி பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறான். அவனோட மொத்த கத்தியை நம்ம மேஷை தாக்குது. பார்த்தா நம்ம மேஷை அந்த கத்தி எல்லாத்தையும் ஒரு சேராக மாற்றி அது மேலே உட்காந்துருக்கான். இப்போ தான் நம்ம ரேனுக்கே தெரியுது இவன் வந்து இன்னோசன் ஜீரோலேருந்து வரல, இப்போ இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம ரேனுக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது, அதனால நான் ஃபைனல் டெஸ்ட்டும் ஒன்று பண்ண போகிறேன் இப்படின்னு சொல்லி இவனோட பிக் மேஜிக்கை யூஸ் பண்ணுறான். இதனால அங்கே மொத்தமாக ஸ்வாடாக இருக்குது. இந்த ஸ்வாடாக நம்ம மேஷ் மேலே அட்டாக் பண்ணி நம்ம மேஷும் அதுலேருந்து ஒரு கத்தியை தேடுறான். இவனும் அந்த கத்தியை வச்சு வர கத்தி எல்லாத்தையும் தடுக்கிறான், அதுவும் செம்ம ஸ்பீடாக தடுக்கிறான். இதை பார்த்து அந்த ஸ்பைரல் ரொம்பவே ஷாக் ஆயிடுது, ஏன்னா இந்த அளவுக்கு ஸ்பீடில் யாராலேயே தடுக்க முடியாது. யார் யானி இப்படின்னு தான் இந்த ஸ்பைரோட ரியாக்ஷனே இருக்குது. இதெல்லாம் பார்த்த நம்ம ரேனும் அவனோட பேரை கேட்குறான். இப்போ தான் நம்ம மேஷும் அவனோட பேரை சொல்கிறான், என் பேர் மேஷ். இதை கேட்ட அவனுக்கும் இப்போ தான் ஞாபகம் வந்து இந்த மாதிரி ஹெட் மாஸ்டர் வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி இந்த அகாடமியில் ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அவன் பேர் மேஷ். இவனோட ஹார்ட் வந்து ரொம்பவே பியூராக இருக்குது. இதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வந்ததுனால இவனும் நம்ம மேஷை பார்த்து, சாரி மேஷ், இது வந்து நீ தான் எனக்கு தெரியாது, என்னை வந்து மன்னிச்சிரு, ஏன்னா நான் ரூடாக உங்ககிட்ட பிஹேவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரேனும் ஒரு கச்சிப் எடுக்கிறான், இதையும் நம்ம மேஷ் கீழே தரான். இது ஒரு மேஜிக்கல் கச்சிப் தான், நம்மளுக்கு அடிப்பட்டுச்சுன்னா இது வந்து தானாகவே க்யூர் பண்ணுறோம். இந்த கச்சிப்பை நம்ம மேஷும் பார்க்குறான், பார்த்தா அதில் முயல்லாம் இருக்குது. இதை பார்த்த நம்ம மேஷம், ஹேய் உனக்கு வந்து முயல்லாம் பிடிக்குமா இப்படின்னு இவனும் கேட்குறான். இதை கேட்ட அவனும் மொச்சி பார்க்குறான். இதனாலேயே நம்ம மேஷம் தேங்க்யூன்னு சொல்லிடுறான். நம்ம ரேனும் கிளம்பும் போதே சொல்கிறான், இந்த மாதிரி நீ ஏவில் கூட சண்டை போட போகிறது தானே, நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம ஹெட்டு வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீ டிவைன் மிஷினரியை அடையணும்னு ஆசைப்படுறியாமே, நீ டிவைன் மிஷினரியை அடையணும்னா நம்ம ஏவில் கூட நீ சண்டை போட்ட ஆகணும், ஏன்னா அவனோட பேரை நான் லிஸ்ட்டில் பார்த்தேன், நம்ம ஏவில் நீ சாதாரணமாக இடப்படாத, அவனோட டபுள் மேஜிக் ரொம்ப பயங்கரமானது, இந்த அகாடமிலேயே அதிகமான காயின் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்னா அவன் தான், ஆனால் என்னோட பவர்ஃபுல்லான அட்டாக்லாம் பண்ணும்போது நீ வெறும் கையில் தத்தது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது, ஆனால் அவன் கூட மேஜிக் இல்லாமல் சண்டை போடுறது ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம், அப்படி நீ தோக்கடிச்சிட்டா அவனோட காயின் எல்லாமே உனக்கு தான் வரும், அப்போ உனக்கு ஈஸி ஆகிடும் டிவைன் மிஷினரி அடையிறதுக்கு, ஏன்னா அவன் கையில் நிறைய காயின்ஸ் இருக்குது, இந்த வேர்ல்டில் ஷார்டேஜ் ப்ராப்ளத்துக்கு குறையே இல்லை, ஆனால் எனக்கு நல்ல நல்ல ஆளுங்க வேணும், அவங்களுக்குள்ளேயே அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும், எனக்கு அந்த மாதிரி ஆளுங்க வேணும், நீ வந்து சொல்லியிருக்க இந்த மாதிரி நீ வந்து டிவைன் மிஷினரியை அடையணும்னு ஆசைப்பட்ற, அப்போனா நீ டிவைன் மிஷினரியை அடைஞ்சாகணும், அதுக்காக உன்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, நீ வந்து அடைஞ்சாகணும். இதை கேட்ட நம்ம மேஷம், நான் வந்து கண்டிப்பாக அடைவேன் இப்படின்னு இவனும் சொல்கிறான். நம்ம ரேனும் அங்கேருந்து கிளம்புறான், அவனும் கிளம்பினே சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு நிறைய வேலை இருக்குது, ஏன்னா ஹெட்டு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வேலை கொடுத்துருக்காரு, அதனால நீ ஏவில் கூட நீ தனியாக தான் சண்டை போட்டாகணும். இதெல்லாம் கேட்டால் நம்ம மேஷம், நீ சொன்னதுக்கு நன்றி இப்படின்னு இவனும் சொல்கிறான். நம்ம ரேனும், ஏய் நீ நன்றிலாம் சொல்ல தேவையில்ல, ஏன்னா நன்றி சொல்லணும்னா அது நான் தான் சொல்லணும் இப்படின்னு இவனும் சொல்கிறான். இவனும் போகும்போதே நம்ம ஹெட் மாஸ்டரை தான் ஞாபகப்படுத்தி பார்க்குறான், இந்த மாதிரி ஹெட் மாஸ்டர் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நம்ம மேஷ் வந்து டிவைன் மிஷினரி அடைய ஆசைப்பட்றான், இருந்தாலும் அது அவனுக்கு முக்கியம் இல்லை, அவனோட ஃப்ரெண்டு தான் எல்லாத்தோட அவனுக்கு முக்கியம், இதனால தான் உன் தம்பி ஃபின் அவனுக்கு எதுவுமே ஆகலை, ஏன்னா அவன் மேஷ் கூட இருக்கான். நம்ம ரேனும் சொல்கிறான், ஏ மேஷ் உன் கையில் மேஜிக்கே இல்லை, இருந்தாலும் உன்னால் டிவைன் மிஷினரியை அடைய முடியும், உன் கையில் என்னதான் மேஜிக்கே இல்லைனாலும் நீ தான் ப்ரூவ் பண்ணி ஆகணும், மற்ற மேஜிக் யூஸ் இருக்குது, ஏன்னா நீ தான் இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கானவன் இப்படின்னு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம மேஷை தான் கட்டுறாங்க, அவனும் நம்ம ஏவில் ரூமுக்கு வந்துடுறான். அப்போ தான் நம்ம மேஷுக்கும் நம்ம லெமனோட ஞாபகம் வந்து இதனாலே அவனும் டால் எடுக்கிறான். இதை பார்த்தோன்னே அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பயங்கரமாக காண்டாயிடறான். இதனாலே இவனும் அந்த டோரை உடச்சிடறான். இவனும் உள்ளே போகும்போது நம்ம எவ்வளோ சொல்கிறான், ஹே உனக்கு டோர் கூட திறக்க தெரியாதா, எப்பயுமே உடச்சிட்டு தான் வருவியா. இதை கேட்டு நம்ம மேஷம், நான் வந்து தட்டலான்னு தான் பார்த்தேன், நான் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. நம்ம மேஷம் நம்ம எவ்வளோ பார்க்குறான், இங்கே இந்த எபிசோடவும் முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோட்லாம் வேணும்னு நினச்சிக்கிட்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க, அப்போ தான் இதுக்கத்த வர எபிசோட்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னமும் ரெண்டு எபிசோட் தான் இருக்குது, நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ண பார்க்குறேன், ஏன்னா இந்த அனிமையை கூடிய சீக்கிரத்தில் முடிய போகுது. நான் இந்த அனிமையை கண்டினியூவாக அப்டேட் பண்ணணுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இதுக்கத்த வர எபிசோடெலாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன், ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் ரெண்டு எபிசோடு வந்துடும், ஏன்னா அடுத்த வாரம் ஒரு எபிசோடு வந்துடும், அப்போ நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ண பார்க்குறேன். மறக்காம கீழே இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது, போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே ஒரு கமெண்ட் பண்ணுறேன், இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது, அப்படி ஃபாலோ பண்ணணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஏன்னா அனிமே அப்டேட்ஸ் கொடுப்பேன். இவங்க இந்த வீடியோ தர முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயினரா.